ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் தான் வந்திருக்கேன். மயிலாப்பூரில் எதுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கிற, ஐ மீன் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜன்னல் கடைக்கு தான் வந்திருக்கேன். அந்த கடையில் வந்து பஜ்ஜி போண்டா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பஜ்ஜி போண்டா மட்டும் இல்லை, இங்கே வந்து போலி, தேங்காய் போலியும் பருப்பு போலியும் இருக்குது. ஸோ அதையும் நான் டேஸ்ட் பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கடைக்கார அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு கேட்டேன், அவங்க ஓகே பேசுகிறேன்னு சொல்லிக்காங்க. இப்போ அவங்ககிட்ட பேசலாம், வாங்க. கடை ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. தாத்தா மூலியமாக ஆரம்பிச்சிது. இப்போ நானும் அப்பாவும் பார்த்துட்ருக்கோம். காலையில் இட்லி, பொங்கல், வடை, பூரி, 9 மணிக்கு மேலே பூரி. சாயங்காலம் உளுது போண்டா, வாழைக்காய் பச்சி, மிளகாய் பச்சி, கல் தோசை, போலி. போலி 2 பீஸ் 30 ரூபா, போண்டா 2 பீஸ் 30 ரூபா, வாழைக்காய் பச்சி 3 பீஸ் 30 ரூபா, மிளகாய் பச்சி 3 பீஸ் 30 ரூபா, கல் தோசை வீட்டில் போடுறது ஹோம்லி டிஃபனு, கல் தோசை 2 பீஸ் 30 ரூபா. டைமிங் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்டிங்கு, 10:30 மணி வரையும் உண்டு. சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் உண்டு. 9 மணி க்ளோசிங் முடிஞ்சு போச்சு. 9:30 லாஸ்ட் டைம். கண்டிப்பாக என்னென்ன பஜ்ஜி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வாழைக்கா பஜ்ஜி ஒன்று அண்டு மிளகா பஜ்ஜி ஒன்று வாங்கியிருக்கேன். சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். ஓகேவா, வாங்க டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த சட்னிக்கும் அந்த வாழைக்க பஜ்ஜிக்கும் வேற லெவலில் இருக்கு. இது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜியோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் சட்னியோட காம்பினேஷன் தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த பஜ்ஜியோட காம்பினேஷனும் ப்ளஸ் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், இல்லை எங்கள் மாமனார் தான் காரணம். சட்னியில் வெங்காயம், பச்சை மிளகாயை வதக்கிடுவோம், எண்ணெயை ஊற்றி வதக்கிடுவோம். வதக்கிட்டு உடச்சக்கல்லையை போட்டு அரைப்போம். தேங்காயே கிடையாது, தேங்காய் சுத்தமாக கிடையாது. ஆமாம், அதான் எங்கள் கடைக்கு சட்னி தான் ஃபேமஸ். எங்கள் மாமனார் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் சட்னியை. சாம்பார் எல்லாமே அவர் வச்ச கண்டதுலேருந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சட்னி சூப்பரா இருக்கு, எப்படி பண்ணுவீங்க, எங்களுக்கு அந்த டேஸ்ட் வர மாட்டாங்குது. நாங்க சொல்லுவோம் இப்படி அரைங்க, இதுதான் மரம் அப்படிம்போம். ஆனா எங்களுக்கு அந்த டேஸ்ட் வரல அப்படிமாங்க, வரலன்னு சொல்லுவாங்க. என் பேர் கலா. ஆமா, எங்க மாமனார்ல இருந்து, எங்க மாமனார் நாங்க எல்லாம் நாங்கள் ஃபேமிலியா பண்றோம். நான் பண்ணல, ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போலி சாப்பிட போகிறேன். போலி அதாவது இவங்ககிட்ட தேங்காய் போலி அண்டு பருப்பு போலி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தேங்காய் போலி வந்து முடிஞ்சிச்சான், டைம் ஆயிடுச்சான், அதனால் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் பருப்பு போலி மட்டும் வாங்கியிருக்கேன். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா,
ஃபுல்லாகவே வந்து பருப்பு பருப்பாக தான் இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் இனிப்பு வந்து ஓவராகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஒரு எல்லாருமே சாப்பிட்றவங்க வந்து எப்படி சொல்ல, எல்லாருமே சாப்பிட்ற கடைகளில் இந்த இனிப்பு இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம், வயசானவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த போலியோட ஸ்வீட்னஸ்ஸு அண்டு சாஃப்ட்னஸ்லாம் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஜன்னல் கடை கடைன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. மயிலாப்பூரில் இது ட்ரெண்டிங்கான கடை தான், அண்ட் சோசியல் மீடியாவில் அதோட ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.